ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னடா வெறும் திரையை காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் காட்ட போகிறேங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? 1, 2, 3 கண்டடைன் மாங்காய். மகாராஷ்டிராவில் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போயோ. பட் ஆனால் குட்டி குட்டியாக மாங்காய் இருந்ததுனால எடுத்து சாப்பிட முடியல. இப்போ சாப்பிட்ற ஸ்டேஜில் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கிறதுனால மாங்காய் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கங்க. அந்த மாங்காய் தான் இது. இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அது ஒருத்தவங்க கொடுத்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இதே ரெண்டு இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு மட்டும் தான் மரத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு கொடுத்தாங்கங்க. இல்லைன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதே மாதிரி தாங்க, இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக பார்த்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. வேலைக்கு வாங்கலை, தெரிஞ்சவங்கள்டேருந்து இது பண்ண தான். பட் ஆனால் மாங்காய் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? திருட்டு மாங்காய். எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் திருடி சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. யாருக்கெல்லாம் இந்த தாட் சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம 1000 ரூபாய்க்கு காசு கொடுத்து மாங்காய் வாங்கி சாப்பிட்டாலும் மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாலும் திருட்டு மாங்காயோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. பட் ஆனால் இது திருடலையே, தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா புளிப்பாகவும் இருக்கும். மாங்காய் அப்படின்னா நமக்கு சட்டன்னு நம்ம பார்த்ததுமே என்ன செஞ்சு சாப்பிட தோணும் உடனே. அதுவும் எல்லாத்துக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, மகாராஷ்டிராவில் மாங்காயை வச்சு என்னெல்லாம் ரெசிபி பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேங்க ஒவ்வொன்றா. பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த மாங்காய் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லையா? நம்ம மாங்காய் பார்த்ததுமே என்ன பண்ணுவோம்? அதை தான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் வந்து அங்கே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இங்கே ஒவ்வொரு இடத்துல மாம்பழமும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பார்த்தீங்க அப்படின்னா டசன் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டாக விற்கிறாங்க. தங்கம் கூட வாங்கிடலாம் போல இருக்குங்க, 1 கிராம் 1/2 கிராம். பட் ஆனால் மாம்பழத்தோட ரேட்டு அவ்வளோ ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஆசைக்கு அந்த ரேட்டும் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நான் மாங்காயில் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவோமோ அதே தாங்க. வாங்க காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு? எஸ், வேறு எதுவும் இல்லைங்க. மாங்காய் பார்த்ததுமே நமக்கு சாப்பிட தோன்றது மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதாங்க. ரெடி. மாங்காய் கொட்டையில் இருக்க சதையை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இதை நான் வந்து வேறு ரெசிபி பண்ணுவேன். மாங்காய் பச்சடி, இனிப்பு, உரப்பு ரெண்டுமே செய்யலாம். அதுக்காக இது மாதிரினா ஸ்டோர் பண்ணி வச்சு, இனிமேல் மாங்காய் டெய்லி கிடைக்கும் இல்லையா அடிக்கடி, அதனால் இது மாதிரி நான் சேர்த்து வச்சு அந்த ரெசிபி பண்ணிடுவேன். இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு மாங்காய் உங்களுக்காக வச்சுருக்கேங்க டேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு, புளிக்குதா இனிக்குதான்னு பார்க்குறதுக்கு. சவுண்டு கேட்குதா? சாப்பிட்றது சரியான புளிப்புங்க, செம டேஸ்ட்டு. அதே மாதிரி உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணது வேற லெவல். யாருக்கெல்லாம் இப்போ உடனே சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ மாங்காய் வாங்குங்க, கட் பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட மாங்காய் இருக்கிறப்ப நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதை உங்ககிட்ட காட்டுறேங்க. நீங்களும் உங்ககிட்ட மாங்காய் நிறைய கிடைக்குது அப்படின்னா, இது மாதிரி கொட்டையில் இருக்க சதையை தனியாக கட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து ஏற்கனவே மாங்காய் வந்து சதை நறுக்கி வச்சுருக்கேங்க. நேற்று மாங்காய் சின்ன மாங்காய் ரெண்டு இருந்தது, ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அதான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டேன் நான். இந்த சதையை நான் இதோட சேர்த்து வச்சுப்பேன். இப்போ இதை நான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. ஆஃப்டர்நூன் லன்ச்சு சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் பார்த்ததுமே எல்லாத்துக்கும் சாப்பிட தோணும் தானேங்க. அதுவும் மரத்தில் மாங்காய் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படா அதை பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுங்க. பட் ஆனால் திருட்டு மாங்காய் மாதிரி டேஸ்ட் வேறு எதுவும் இருக்காது. அதுவும் இந்த சீசன் மாங்காய் வந்து பழுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருடி சாப்பிட முடிஞ்சாலும் ஓகே தாங்க. அப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதையும் ஒரு நான் வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸ்லேயாவது நான் போட்டுறேங்க, லாங் வீடியோவாக இல்லைனாலும். இப்போ நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியில் மாங்காயில் நான் என்ன பண்ணுறேங்கிறத இதுக்கடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பை பாய்.